மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். எட்டாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் ஏழு விரிவானம் அறிவுசால் ஔவையார் நுழையும் முன் காண்போம். நம் தமிழ்நாடு கல்வி அறிவில் சிறந்த அறவோரையும் நல்லொழுக்கமிக்க மக்களையும் கொண்டது. இவர்களை போற்றி பாதுகாக்க வேண்டியது மன்னர்களின் கடமை. மன்னர்களுக்கு தேவையான அறிவுரைகளை அறிவில் சிறந்த புலவர்கள் மன்னவர்களுக்கு வழங்கினர். அவர்கள் நாட்டை பாதுகாக்கவும் உதவினர். இவ்வாறு இரண்டு நாடுகளுக்கிடையே நடைபெற இருந்த போரை ஔவையார் தடுத்த நிகழ்வை நாடகமாக படித்து சுவைப்போம். அதியமான் அரண்மனையில் அதியமானும் ஔவையார் அமைச்சர் பங்கேற்றனர். நாடகத்தை காண்போம். ஔவையார் சொல்றாங்க, நாட்டு மக்கள் நலனையே நாளெல்லாம் நினைத்து நல்லாட்சி செய்யும் அதியமான் நெடுமான் அஞ்சியே வணக்கம். அந்த மன்னன் பெயர் அதியமான் நெடுமான் அஞ்சி அப்படிங்கிறது அவருடைய பெயர். அதற்கு அதியமான் சொல்றாரு, அருந்தமிழ் கவிதைகளை அனைவரும் கவர்ந்த ஔவையே வாருங்கள் வாருங்கள் வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு ஔவையார் சொல்றாங்க, ஊரூராக சென்று மக்களையும் மன்னர்களையும் கவிதையால் மகிழ்வித்து வந்த என்ன, உன் அன்புனால என்னை இங்க கட்டி போட்டுட்ட, நானும் நான் ரொம்ப காலமா நீண்ட காலமாக உன்னோட அரண்மனையிலேயே தங்கியிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அதியமான் சொல்றாரு, நீங்க ஏன் அரண்மனையில தங்கி இருக்கிறது எனக்கு கிடைத்த பெரும் பேரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு ஔவையார் சொல்றாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், காலையில இருந்து உன்னைய பார்த்த அரண்மனையில நீ காணோம், எங்க போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அதியமான் சொல்றாரு, காட்டு வளத்தை கண்டு மகிழ்ந்து நீண்ட நாள்கள் ஆகிவிட்டன. மன்னர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சிறு காலம் இடைவெளி விட்டு விட்டு காட்டுக்கு நகர்வளம் போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் நான் வந்து காட்டு வளத்தை பார்க்கறதுக்கு போயிருந்தேன், எப்படி காடெல்லாம் இருக்குது, அதில் இருக்க மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போயிருந்தேன், அமைச்சர்கள் சில வீரர்களை கூட்டிகிட்டு நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த மாதிரி நான் காட்டுக்கு போயிருந்தபோது இந்த கனியை பறித்தேன், இந்த கனி ரொம்ப சுவையாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதியமான் ஔவையார்கிட்ட நெல்லிக்கனியை கொடுக்குறாங்க. ஔவை சொல்கிறாங்க, நீ தரும் கனினா ரொம்ப சுவையாகத்தான் இருக்கும், பல கடல்களுக்கு அப்பால் எங்கோ தொலைவில் இருக்கும் ஒரு நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு கரும்பு கொண்டு வந்தது உன்னோட முன்னோர்கள் தானே, இனிப்புக்கும் உங்க குலத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனியை வாங்கி சுவைக்கிறாங்க. அதாவது மன்னர்கள் ஒரு நாட்டிலிருந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு கரும்பு கொண்டு வந்தது இந்த அதியமான் அவங்களுடைய முன்னோர்கள் தான். அதை சொல்லி முடிச்சோடனே அதியமான் சொல்றாரு, அந்த கரும்பை விட இனிக்கிறது உங்களுடைய பேச்சு, உங்களுடைய தமிழ் பேச்சு, இந்த கனியை சுவைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதியமான் அந்த நெல்லிக்கனியை ஔவையாருக்கு தராங்க. ஔவையாரும் அதை வாயில போட்டு சுவைக்கிறாங்க. சுவைச்சிட்டு சொல்றாங்க, எவ்வளவு சுவையாக இருக்கிறது, இந்த மாதிரி கனியை நான் இதுக்கு முன்னாடி உண்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பூரித்து போறாங்க. அப்போ அதியமான் சொல்கிறாங்க, இது ஒரு நெல்லிக்கனியோட ஒரு வகை, ஒரு நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த நெல்லிக்காயில் ஒரு வகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அமைச்சர் வராரு. அமைச்சர் அங்கிருந்து சொல்கிறாரு, தாயே நமது அரசர் மிகவும் எளிதாக கூறிவிட்டார், இது எங்கும் எளிதாக கிடைக்கும் கனி என்று. இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்ப ஈஸியாக அவர் சொல்லிட்டாரு, ஆனால் அது கிடையாது, இந்த நெல்லிக்கனி வந்து ரொம்ப அரிதான நெல்லிக்கனி, இந்த நெல்லிக்கனி வந்து என்னைக்காவது ஒரு தடவை தான் காய்த்து பழுக்கும், அதாவது காய்த்து அது பழுக்கக்கூடியது எனக்காவது ஒரு தடவை தான். ஒரு பெரிய காட்டு பகுதிக்குள்ள மலை உச்சியில கருநெல்லி மரம் இருக்கு, அந்த கருநெல்லி மரத்துல தான் இந்த கனி வந்து பழுத்திருந்தது. அப்பையும் நமது வீரர்கள் எல்லாரும் அந்த மரத்து மேலே ஏறி அந்த கனியை பறிக்க முற்பட்டாங்க, ஆனாலும் அந்த கனியை பறிக்க முடியல. கடைசியாக நம்மளுடைய அரசர் அதியாவது அதியமான் இருக்காங்க இல்லையா, அந்த அதியமானே வந்து மரத்து மேலோட உச்சியில் ஏறி அந்த நெல்லிக்கனியை பறிச்சாரு. அவ்வளோ மலையுச்சியில் மரத்தோட உச்சியில் அந்த நெல்லிக்கனி இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட ஔவையாருக்கு ஒரே இதாயிருச்சு, வியப்பாக இருந்தது, என்ன இவ்வளோ மலையுச்சியில் ஒரு மரத்தோடல ஏறி நீ பறிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க. அதுக்கு அமைச்சர் சொல்கிறாரு, அது மட்டும் இல்லை, இந்த கனியை யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு நோய் நொடியே இல்லாமல் நீண்ட காலம் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியோர் சொல்லுவாங்க அப்படின்னு. உடனே ஔவையார் சொல்கிறாங்க, அதியமானே என்ன செயல் செஞ்சுட்ட, எதுக்கு அந்த நெல்லிக்கனியை எனக்கு கொடுத்தீங்க, இந்த மக்கள் நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு தேவையான எல்லாமே செய்யணும் அப்படின்னு நீங்கள் தானே வந்து நீண்ட காலத்துக்கு உயிரோடு இருக்கணும், எதுக்கு எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு கேட்குறாங்க.
அதுக்கு அதியமான் சொல்கிறாரு, என்னை போன்ற ஒரு அரசன் இருந்தான் அப்படின்னா அது வந்து அந்த நாட்டுக்கு மக்கள் மட்டும்தான் நல்லது, அதனால் அவன் இறந்து போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் அறிவில் சிறந்த புலவர் நீங்கள் ஒன்று ஒருத்தர் மறைஞ்சிங்கன்னா அந்த இழப்பை யாருனாலையும் தாங்கிக்க முடியாது. அதனால் அந்த நெல்லிக்கனியை நீங்கள் தான் சாப்பிடணும், நீங்கள் தான் வந்து நீண்ட காலத்துக்கு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதியமான் சொல்கிறாரு. உடனே ஔவையார் சொல்கிறாங்க, அதியமானே, தமிழின் மீது நீ கொண்டுள்ள பற்று என் உள்ளத்தை உருகச் செய்கிறது. நீ இதெவ்வளோ தமிழ் மேலே ஆர்வம் இருந்திருந்தா அந்த தமிழ் வந்து சாகக்கூடாதுன்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் வந்து ரொம்ப நெகிழ்ந்து போகிறாங்க. ஔவையார் அதியமான் கிட்ட சொல்கிறாங்க, உன்னுடைய தமிழ் பற்று பார்க்கும் பொழுது உன்னை புகழ முடியாமல் என் தமிழே தடுமாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அதியமான் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, உங்கள் தமிழுக்கு தடுமாற்றமும் இல்லை தாழ்வும் இல்லை, உங்கள் நாவில் பிறக்கும் தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே நிலை பெற்று வாழும், அதோட என்னுடைய பெயரும் ஒட்டிகிட்டு இருக்குன்னு நினைக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது காட்சி இரண்டு, அதியமானோட அரண்மனை. இதில் கலந்து கொள்ள போகிற மாந்தர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதியமானும் ஔவையாரும் தான். ஔவையார் அதியமான் கிட்டே கேட்குறாங்க, உங்களுடைய முகத்தில் இன்றைக்கி சிறிய கவலை ஒன்று தெரியுது, அந்த ஏன் என்னாச்சு, ஏன் உங்கள் முகம் வந்து இவ்வளோ இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அதியமான் சொல்கிறாரு, இன்னைக்கு காலையில் நம்ம ஒற்றர்கள் ஒரு செய்தி கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன செய்தி அப்படின்னா, நம்மளுடைய பகைமை கொண்ட மன்னன் தொண்டைமான் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம கூட படையெடுத்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒற்றர் வந்து நமக்கு செய்தி கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு நம்மளுடைய தலைக்கு மேலே போர் மேகங்கள் சூழப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ஔவையார் கேட்குறாங்க, அதியமான் நெடுமான் அஞ்சியே, உன் பெயரில் தான் அஞ்சி அப்படிங்கிற சொல் இருக்குதே தவிர நீ இது வரைக்கும் எதை பார்த்தும் அஞ்சினதே கிடையாது, உனக்கு என்ன போர் வந்து புதுசா, ஏன் நீ இவ்வளோ கவலைப்படுற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அதியமான் சொல்கிறாரு, போர் எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, போரை கண்டு நான் அஞ்சு போகணும் கிடையாது அப்படின்னு. அப்புறம் ஏன் நீ வந்து ஔவையார் கேட்குறாங்க, அப்புறம் ஏன் உனக்கு இந்த கலக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. உன்னுடைய ஈரத்திலும் வீரத்திலும் உனக்கு இணைச்சொல் யார் உண்டு, உன்னோட ஈரம்னா என்னது, குடை வள்ளல், அதுக்கும் யாரும் வந்து ஈடு இணையே கிடையாது, உன்னோட வீரத்துக்கும் யாரும் ஈடு இணை கிடையாது. அதாவது ஒரு யானை வந்து தன்னுடைய அன்புனால படுத்திருக்கும் பொழுது அது மேலே ஏறி விளையாடுவார்கள் சிறுவர்கள், அதுவே அந்த யானை போர்க்களத்துக்கு புறப்பட்டுச்சு அப்படின்னா அதனுடைய படை வீரம் இந்த பார்த்து அந்த யானையோட படை வீரத்தை பார்த்து அங்கே இருக்கிற பகைவர்கள் எல்லாமே எதிர்த்து ஓடுவாங்க. அந்த மாதிரி தான் நீயும் அன்பாக இருக்கும் பொழுது மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக இருப்ப, போர்க்களம் வந்துருச்சுன்னா நீ ஒரு பெரிய வீரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அதியமான் சொல்கிறாரு, தமிழறிந்த அன்னையே, நான் எத்தனையோ போர்க்களங்களை கண்டவன், பகைவர்களை வென்றவன், இருந்தாலும் உங்களுக்கு இதை பற்றி தெரியாது, சில ஒவ்வொரு போரின் போதுமே எத்தனை உயிரிழப்புகள் நடக்குது, எத்தனையோ பேர் வந்து தந்தையை இழந்துடுறாங்க, எத்தனையோ பெண்மணிகள் கணவனை இழந்துடுறாங்க, மகன் வந்து தாயை இழந்துடுறாங்க, தாய் மகனை இழந்துடுறாங்க, குழந்தைங்க வந்து அப்பாவை இழந்துடுறாங்க, இந்த மாதிரி எத்தனை இழப்புகள், தம்பி தங்கைகள் எத்தனையோ பேரோட கண்ணீர் எத்தனை இருக்குது, ஒரு போர் நடந்ததுன்னா அத்தனை பேர்த்தனுடைய கண்ணீருமே இதில் இருக்குது, அதனால் இந்த போரை தவிர்க்கலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதியமான் சொல்கிறாரு. உடனே ஔவையார் சொல்கிறாங்க, அன்பில் சிறந்த அதியமானே, இப்போது தான் உன் உள்ளம் எனக்கு புரிகிறது, உன்னோட கவலை என்னையோ அந்த கவலையை நான் தீர்த்து வைக்கிறேன், தொண்டைமான் கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்கிறாங்க. அப்போது அதியமான் சொல்கிறாரு, ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறாரு, என்னுடைய வீரத்துக்கு எந்த இழுக்கும் வரக்கூடாது தாயே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஔவையார் சொல்கிறாங்க, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது, உன்னுடைய தன்மானத்துக்கும் வீர உணர்வுக்கும் சிறிது கூட இழுக்கு ஏற்படாது, அந்த மாதிரி நான் போய் போரை தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டைமானோடைய அரண்மனைக்கு போகிறாங்க. இப்போ காட்சி மூன்று, தொண்டைமானோடைய அரண்மனை. அங்கே யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கலாம். நாடக மாந்தர்கள் தொண்டைமான் இருக்காங்க, ஔவையார் வராங்க, படைத்தலைவர்கள் இருக்கிறாங்க. தொண்டைமான் படைத்தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, படைத்தலைவரே, நமது படையினர் போருக்கு ஆயத்தமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே படைத்தலைவர் சொல்கிறாரு, நம்ம படை வீரர்களும் ஆயத்தமாக உள்ளார்கள், அவங்களோட போர் கருவிகளும் தேவைக்கு அதிகமாகவே இருக்குது அரசே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே தொண்டைமான், மகிழ்ச்சி, நம் படையின் பெருக்கத்தை கண்டு அந்த அதியமான் வந்து அதிர்ந்து போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே படைத்தலைவர் சொல்கிறாரு,
ஆமாங்கரசே, நம்மளுடைய போர்க்கருவிகள்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அதியமான் வந்து அதிர்ந்து தான் போக போகிறாரு. அதனால் சமாதானம் வேண்டி ஒரு புலவரை தூது அனுப்பியிருக்காங்க, ஒற்றர் மூலியமாக ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தொண்டைமான் கேட்குறாரு, அதியமான் நமக்கு தூது அனுப்பியிருக்கானா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு படைத்தலைவர் சொல்கிறாரு, ஆமாம் அரசே, சற்று முன் தான் நமது ஒற்றன் வந்து ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கான், அதியமானின் தூதுவராக ஔவையார் நம்ம அரண்மனைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்களாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தொண்டைமான் சொல்கிறாரு, வரட்டும் வரட்டும், அஞ்சு இடம் இருந்து தூது வரும் ஔவையை நம் போர்க்கருவி இருக்குது இல்லையா, அந்த பெருக்கினை கண்டு அஞ்சு ஓட போகிறாங்க. அதாவது ஔவையாரே நம்ம படைக்கருவியை பார்த்துட்டு அஞ்சு ஓட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது படைத்தலைவர் சொல்கிறாரு, அதோ ஔவையாரே வந்துட்டாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ஔவையார் வராங்க. தொண்டைமான் சொல்கிறாரு, போரை நிறுத்த வந்திருக்கும் ஔவையே வருக வருக வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, என்னுடைய இதை பாருங்கள், படை கருவிகளையெல்லாம் பாருங்கன்னு கூட்டிகிட்டு போய் அந்த இடத்த காமிக்கிறாரு. உடனே ஔவையார் சொல்கிறாங்க, உன்னுடைய வரவேற்பை பார்த்தா நீ எதிர்பார்த்துட்டு இருப்ப போல இருக்கே, என்னை எதிர்பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தொண்டைமான் சொல்கிறாரு, என் பகைவன் நாட்டிலிருந்து வந்தாலும் நீங்கள் தமிழ் புலவர், அதனால் உங்கள் வருகை எனக்கு மகிழ்ச்சி தருது அப்படின்னு சொல்கிறாரு. ஔவையார் சொல்கிறாங்க, நீயும் தமிழின் மீது அன்புடையவன் என்பதே எனக்கு இப்போது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தொண்டைமான் சொல்கிறாரு, வாங்க என்னோட படைக்களை கொட்டியில் பார்த்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு படைக்கருவி இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஔவையாரும் அந்த போர்க்கருவிகளை பார்க்கறதுக்கு உள்ளே போகிறாங்க. தொண்டைமான் சொல்கிறாரு, எத்தனை பெரிய படை வலிமை உடைய அரசரோடு உங்கள் அதியமான் மோதப்போகிறான் என்பதை நீங்களே பாருங்க, என்னோட படைபலம் என்னங்கிறத படை வலிமை என்னங்கிறத நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தான் பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் அந்த படைக்கோட்டைகளுக்கு போகிறாங்க. காட்சி நான்கு, படைக்கலக் கொட்டில் தொண்டைமானோடையது. யார் யார் நாடக மாந்தர்கள் அப்படின்னா தொண்டைமானும் ஔவையாரும். தொண்டைமான் சொல்கிறாங்க, என் படைக்கருவிகளை பாருங்க ஔவையாரே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாத்தையும் அங்கே காமிக்கிறாரு. ஔவையார் சொல்கிறாங்க, ஆமாம், வில்லு, அம்பு, வேல், ஈட்டி, வாள், கேடயம், மழு, எத்தனை கருவி, ஒவ்வொன்றிலையும் எத்தனை வகை, அந்த எத்தனை வகையிலையும் எத்தனை எண்ணிக்கை, அப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் வியந்து போகிறாங்க. தொண்டைமானுக்கு பார்க்கும் போதே வியப்பாக இருக்கிறது. என்னடா நாம் எதிர்பார்த்த மாதிரியே இவங்களும் என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய படைக்கருவியை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்படின்னு. அதுக்கு ஔவையார் சொல்கிறாங்க, கருவிகளின் அளவு மட்டுமின்றி அவற்றை அழகாக அடுக்கி வைத்திருக்க முறையும் கூட ரொம்ப அழகாக இருக்கிறது, என்னோட கண்களை கவருது. எல்லா கருவிகளுமே புத்தம் புதுசாக இருக்குது. அந்த மாலை மயில் தொகை அணிவிக்கப்பட்டு ரொம்ப எழிலான அழகாக காட்சியளிக்குது அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. தொண்டைமான் சொல்கிறாரு, உங்கள் அதியமானின் படைக்கருவிகளை பற்றி சொல்லுங்கள். இப்போ என்னோட படைக்கருவியை பார்த்துட்டீங்க, அது எவ்வளவு அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்துட்டீங்க, எங்கே உங்கள் தொண்டைமானோட அதாவது உங்கள் அதியமானோடைய படைக்கருவியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு தொண்டைமான் கேட்குறாரு. அதுக்கு ஔவையார் கேட்குறாங்க, சொல்கிறாங்க, அதை ஏன் கேட்குற, இது இவ்வளோ அழகாக இல்லை, அந்த அதியமானோடைய போர்க்கருவி இவ்வளோ அழகாக கிடையாது, அவர் வந்து அடிக்கடி போர் புரிந்து கொண்டே இருப்பதால் அவரோட படைக்கருவிகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உடலை துளைத்த குருதி கரைகளுடன், குருதினா ரத்தம், ரத்தக்கரை வந்து அந்த கருவியில் படிஞ்சிருக்கு, அப்புறம் நுனி வந்து ஒடுங்கியும் கூர் மழுங்கியும் இருக்குது, இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா கொல்லனின் உலைக்களத்தில் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே தொண்டைமானோட முகம் சுருங்கி போகுது. அப்போது ஔவையார் சொல்கிறாங்க, தொண்டைமானை ஏன் உன் முகம் சுருங்கிடுச்சு, இதை நான் சொன்னோனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு தொண்டைமான் சொல்கிறாரு, உங்கள் சொற்கள் வந்து என்னை குழப்பி விட்டது அப்படின்னு சொல்கிறாரு. ஔவையார் கேட்குறாங்க, அப்படி என்ன குழப்பம் அப்படின்னு. தொண்டைமான் சொல்கிறாரு, என் படைக்கருவிகளின் அளவையும் அழகையும் அழகாக பாராட்டி சொன்னீங்க, அதை கேட்டபோது என் உள்ளம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னு. ஔவையார் சொல்கிறாங்க, ஆமாம், உண்மைதான், உனது படைக்கருவிகள் எல்லாமே புது மெருகு குறையாமல் அப்படியே இருக்குது, புதுசாக புத்தம் புதுசாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தொண்டைமான் சொல்கிறாரு, அடுத்ததாக நீங்கள் கூறிய செய்தி தான் என்னை சிந்திக்க வைத்து விட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அதியமானின் படைக்கருவிகள் போரில் பயன்படுத்தப்பட்டு வளைந்தும் நெளிந்தும் கிடக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, அந்த உண்மை எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு தொண்டைமான் சொல்கிறாரு. உடனே ஔவையார் சொல்கிறாங்க, ஓ, உண்மையை புரிஞ்சுக்கிட்டியா நான் சொன்னதை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தொண்டைமான் சொல்கிறாரு, என்னிடம் இருக்கும் கருவிகள் நிறைய மிகுதியாக இருக்குது, என்கிட்ட கருவியும் மிகுதியாக இருக்குது, படை வீரர்களும் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் நான் இது வரைக்கும் போர்க்களத்தை கண்டதே கிடையாது, ஆனால் அதியமான் அப்படி கிடையாது,
அதியமான் பல போர்களை நடத்தி வெற்றி கண்டவன். அவனோடு போரிடுவது எத்தகைய அழிவை தரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு புரிய வச்சிட்டீங்க அப்படின்னு தொண்டைமான் சொல்கிறாரு. அதுக்கு ஔவையார் சொல்கிறாங்க, அருமை அருமை, நான் கூறியதன் உட்பொருளை தெளிவாக புரிந்து கொண்டாய். அதாவது ஔவையார் மறைமுகமாக தான் சொன்னாங்க, யாருடைய பெருமையை, அதியமானுடைய பெருமையை தொண்டைமான்கிட்ட மறைமுகமாக சொன்னார். அதை உடனே தொண்டைமான் தன்னுடைய கூர்மையான அறிவுனால் அதை புரிஞ்சுக்கிட்டார். உடனே தொண்டைமான் சொல்கிறாங்க, என் கண்களை திறந்தாய் தாயே, போர் வேண்டாம், அதியமான்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஔவையாருக்கு மிகவும் மகிழ்ச்சி. அவங்க தொண்டைமானை பார்த்துட்டு சொல்கிறாங்க, மிகவும் மகிழ்ச்சி, அவ்வாறே கூறிவிடுகிறேன், போர் இல்லாத மகிழ்ச்சியான இந்த உலகம் திளைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு போர் ஒரு இரு நாட்டு மன்னர்களிடையே நடக்கும் பொழுது எந்த மாதிரியான துன்பங்கள் வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே இரு நாட்டுக்கிடையில் சண்டை வராமல் தடுத்தது யார் அப்படின்னா அறிவில் சிறந்த ஔவையார் தான். இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.